இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா 42 பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பிரம்மாண்டமா உருவாயிட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிசினஸாவே பாத்தீங்கன்னா 500 கோடிக்கும் மேல வந்து இந்த படம் பிசினஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரொடியூசரான கே ஞானவேல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரமோஷன் பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சண்டை காட்சிகள், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா போர், அதுக்கப்புறமா போர்க்களம், இந்த மாதிரி வந்து ஆக்ஷன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாவே போயிட்டு இருக்கிற இந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு எமோஷனல் ஒன்னும் இல்ல சில எமோஷனலான ரொம்பவுமே டச் பண்ற மாதிரி காட்சிகளும் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாகுபலியில எப்படி ஒரு அம்மா கேரக்டர் வந்து வந்திருக்கோ எமோஷனலா இருக்கோ அந்த மாதிரியும் கேஜிஎஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலான அம்மா கேரக்டர் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சண்டை காட்சிகள் மட்டுமே இல்லாம எமோஷனலாகவும் இருக்கும், டச் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க.